சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்தவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய மாதிரிகளை ஆய்வகத்திற்கு சுகாதாரத்துறை அனுப்பி வைத்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கேட்போம். வணக்கம் ஸ்டீஃபன், தற்போது தொற்று பாதித்த நபருடன் வந்த சக பயணிகளுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதா ஆகிய தகவல்களை விரிவா பதிவு செய்யுங்க. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து விமானங்கள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் 300 மேற்பட்ட பயணிகள் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து செல்கின்றார்கள். அவ்வாறு வந்து செல்லக்கூடிய பயணிகளுக்கு கொரோனா பாதிப்பு உள்ளதா என கண்டறிய விமான நிலைய வளாகத்திற்குள் மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு பயணிகளுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு வந்த கூட் ஏர்வேஸ் விமான பயணி ஒருவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உள்ளதா என கண்டறிவதற்கான மரபணு பரிசோதனைகள் நடந்து வருகிறது. சோதனை முடிவுகள் வந்த பிறகே ஒமிக்ரான் பாதிப்பா என்பது தெரியவரும் என திருச்சி மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த திருச்சி வந்த விமான பயணி திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் 2 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கர்நாடகாவைச் சேர்ந்த 66 வயது மற்றும் 46 வயதுடைய 2 பேருக்கு இந்த ஒமிக்ரான் தொற்று செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலுக்கு நன்றி ஸ்டீஃபன்.